இந்திரன் சொன்ன மாதிரி ஒரு மொபைல் போன் கேர்ள் ஃப்ரெண்டா வந்தா கலர் கலரா இருக்கிற லேப்ல கண்ணாபின்னால ஒரு சயின்டிஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சிங்கிளா இருக்கிற பசங்களுக்கு ஒரு பெண் மொபைல் ரோபோட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் அவரோட எண்ணம். ஒரு வழியா சிம்ரன் ஒரு போனை கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த டைம் பார்த்து கலர் கலரா சட்டை போட்டு அடியாளோட சேர்ஜின்னு ஒருத்தர் வராரு. சிம்ரன் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா நீ சாதிச்சிட்டேன்னு சயின்டிஸ்ட பாராட்டுறாரு. ஏன்னா அவரு தான் இந்த ஆராய்ச்சிக்கு இன்வெஸ்டரே. அவர்கிட்ட சயின்டிஸ்ட் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஷேர் மார்க்கெட்ல இருந்து ஏர்ன் பண்றதுல இருந்து எல்லா வேலையுமே சிம்ரன் பாத்துப்பா, ஆனா அவளை நம்ம கண்டுக்கல அப்படின்னா நம்ம மேல பயங்கர காண்டாயிருவா அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாரு. சேர்ஜியோ இந்த போனை மார்க்கெட்ல வித்தா 500 கோடி போகும், சயின்டிஸ்ட் இருந்து எழுதி வாங்கிருந்த சொல்லி பத்திரத்துல கையெழுத்து போட சொல்லி அவரை மிரட்ட, அதை பார்த்த சிம்ரன் டேஞ்சர் பட்டனை அழுத்துறா. அதை பார்த்த சேர்த்து வேற வழி இல்லாம சயின்டிஸ்ட சரி நான் உங்ககிட்ட அப்புறம் எழுதி வாங்கிக்கிறேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறான். சயின்டிஸ்ட் கிட்ட இருந்து ரெண்டு புருக்கி பசங்க சிம்ரன் அடிச்சுட்டு போய் செல்போன் கடையில வித்துறாங்க. அந்த சண்டையில சயின்டிஸ்ட் கடிபட்டு கோமால போக சேட்டு இன்வெஸ்ட் பண்ண மணி எல்லாம் வேஸ்டா போயிடுன்னு சொல்லி சிம்ரனை கண்டுபிடிக்க சயின்டிஸ்ட்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கோமால இருந்து நினைவு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ண ஹீரோ சங்கர் ஃபுட் டெலிவரி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்க வந்திருக்காரு. ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் காலேஜ் மேட். இன்ஃபேக்ட் ஹீரோ ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் பண்ணி வச்சது ஹீரோ தான். ஹீரோ காலேஜ் படிக்கிறப்ப ஹீரோவை லவ் பண்ண பொண்ண ஹீரோ ஃப்ரெண்டு லவ் பண்றான் அப்படிங்கறதுனால விட்டு கொடுத்துருக்காரு. அதனாலயே ஹீரோ ஃப்ரெண்டு ஹீரோக்கு பணம் கேட்டா அழுதுகிட்டு எப்படியும் கொடுத்துருவாரு. இந்த டைமும் அப்படிதான். அமௌண்ட வாங்கிக்கிட்டு நேரா மொபைல் ஷாப்புக்கு போய் ஹீரோ செகண்ட் ஹேண்ட்ல மொபைல் கேட்க ஷாப் ஓனரோ அந்த திருட்டு பசங்க கொடுத்த சிம்ரனை ஹீரோ கிட்ட வித்துறான். ஹீரோவும் மொபைல் போனை வாங்கிக்கிட்டு ஃபுட் டெலிவரி பண்ண போறாரு. அங்க அழகான பொண்ணு தாப்பாவை தானாயே லாக் போட்டுக்கிட்டு மாட்டிக்க ஹீரோவும் ஹீரோ ஃபுட்டையும் டெலிவரி பண்ணிட்டு அந்த பொண்ணையும் காப்பாத்துறாரு. ஹீரோக்கு அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணல, ஏற்கனவே தெரியும். ஏன்னா அந்த பொண்ணு இன்ஸ்டா ஃபேமஸ். ஹீரோ அந்த பொண்ணை ஒன் சைடா ரொம்ப நாளா லவ் பண்ண அந்த பொண்ணு கண்டுக்கவே மாட்டேங்குதுன்னு ஹீரோவுக்கு வருத்தம். சரி பொழப்ப பாக்கலாம்னு சொல்லி டெலிவரி பண்ணா டெலிவரி பண்ண வேண்டிய ஃபுட் காணாம போகுது. ஹீரோவுக்கு அந்த ஃபுட்டு பார்சலை கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் டைம் மொபைல் சிம்ரன் பேசுது. ஹீரோவும் சிம்ரன் யாருன்னு தெரிஞ்சுக்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஹீரோ சிம்ரன் கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க, டெலிவரி பாயா இருக்கிறதுனால என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, லவ்வரும் கண்டுக்க மாட்டா அப்படின்னு ஹீரோ சிம்ரன் கிட்ட புலம்ப, சிம்ரனாலதான் ஷேர் மார்க்கெட்ல இருந்து சூப்பர் மார்க்கெட் வரையும் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா, ஹீரோவை கார்ல போய் டெலிவரி பண்ற அளவுக்கு சிம்ரன் உயர்த்தி விட்டுறா. ஹீரோ கூட பேசி பழக பழக சிம்ரனுக்கு ஹீரோ மேலேயே லவ் வந்துருது. அவ ஒரு சாப்ட்வேர்ங்கிறதே மறந்தே போயிடுறா. அதே ஆசையோட ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா ஹீரோ நீ ஒரு சாப்ட்வேர், ஜஸ்ட் போன் தான், நான் துளசியை தான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சிம்ரனை ஹட் பண்ணி விட்டுறாரு. அதனால சிம்ரன் கோபம் ஆயிடுறா. கோமால போன சயின்டிஸ்ட் அறகுறையா எழுந்து வந்துடுறாரு. கூட அந்த சேட்டு வளாகம் இருக்க சிம்ரன் லொகேஷனை எப்படியோ டிவைஸ் வச்சு சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாரு. டிஸ்பிளேல வர சிம்ரன் சயின்டிஸ்ட் கிட்ட என்ன ஒருத்தன் ஹட் பண்ணிட்டான், அவனை பழி வாங்க போறேன்னு சொல்றா. சேட்டு வாலா சயின்டிஸ்ட மிரட்ட சிம்ரன் சேட்டு வாலா அக்கௌண்ட்ல இருந்து 5 கோ தூக்கிடுறா. மறுபடியும் சேட்டு வாலா வேற வழி இல்லாம பொறுமையா நீ சிம்ரனை கண்டுபிடிச்சா போதும்னு சொல்றான். சிம்ரனும் போயிடுறா. ஹீரோ ஒரு வழியா ரெஸ்டாரண்ட்ல வச்சு ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண ஹீரோயினும் போன இன்ஸ்டா வழியா ஓகே பண்ணிடுறாங்க. இதை பார்த்து சிம்ரன் இன்னும் கடுப்பாகிறா. அதனால ஹீரோவை பழிவாங்க அவ கொடுத்த எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா காலி பண்ணி பேங்க் பேலன்ஸ் முத கொண்டு காலி பண்ணி ஹீரோவை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுறா. அதோட மட்டும் விடல, ஹீரோ ஃப்ரெண்டு ஒய்ஃபுக்கு ஹீரோ பேசின மாதிரி பேசி காலேஜ்ல தான் நம்மளால ஒன்னும் சேர முடியல, நம்ம இப்ப சேருவோம்னு ஹீரோ பேசின மாதிரி பேசி அனுப்பியும் விட்டுறா. ஹீரோ ஃப்ரெண்டான ஆர்த்தி அதை உண்மை நம்பி ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிக்க ஹீரோவுக்கு கள்ள காதல் பிரச்சனை வேற ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோவோட அப்பாவுக்கு யாரோ ஒரு டைவர்ஸ் ஆக போற லேடி கால் பண்ண அவங்களுக்கு இவர் ஹெல்ப் பண்ணி ஹீரோ மாதிரியே அவரும் அந்த லேடிய கரெக்ட் பண்ணிடுறாரு. சிம்ரன் மூலியமா வந்த பணத்தை எல்லாத்தையுமே அவளே ஹீரோட்ட இருந்து காலி பண்ணிட்டதுனால வேற வழி இல்லாம அந்த சயின்டிஸ்ட்க்கு இன்வெஸ்ட் பண்ண அந்த சேட்டுகிட்ட ஹீரோ கடை வாங்கி திருப்பி கட்ட முடியாம ஓடி ஒளிஞ்சுட்டு இருக்காரு. ஹீரோ ஆர்த்தி கிட்ட ஏன் கல்யாண ஆனதுக்கு அப்புறமா இப்படி நடந்துக்கிறேன்னு திட்டி அனுப்புறது எல்லாத்தையுமே உல்டா பண்ணி அப்படியே சிம்ரன் ஹீரோயினுக்கு அனுப்பிச்சு விடுறா. அந்த டைம்ல காலேஜ் பிரின்சிபால் ஹீரோவை ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ண அந்த ரீக்ரூட் ஃபங்க்ஷனுக்கு ஆர்த்தியும் வர ஹீரோயினுக்கு ஆர்த்தியும் ஹீரோவும் மீட் பண்ண போறாங்கன்னு சிம்ரனை லொகேஷனை அனுப்பிச்சு விடுறா. ஹீரோயினும் அங்க வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ கடை வாங்கின சேட்டை திட்டுற மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு விட அவனும் ஹீரோவை ஒரு கை பாத்திரலன்னு வேகமா காலேஜுக்கு வரான். ஹீரோவோட அப்பாவுக்கு ஆர்த்தியோட போட்டோவை அனுப்பி விட அவரும் இந்த பொண்ணு தான் நம்ம பேசுற பொண்ணு நினைச்சுக்கிட்டு அவரும் காலேஜுக்கு வராரு. ஹீரோ சட்டையா ஆர்த்தியும் ஹீரோயினும் பிடிக்க என் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ண பாக்குறேன்னு ஹீரோ
சொல்லிட்டு கத்திய தூக்க கடங்காரன் ஹீரோவை தரத்த ஹீரோ அப்பா ஆர்த்திய லவ்வர் நினைச்சு ப்ரப்போஸ் பண்ண அப்புறம் தான் ஹீரோக்கு தெரிய வருது இது எல்லாமே சிம்ரன் பார்த்து வச்ச வேலை தானே. அதனால சிம்ரன் அயன்மேன் டைனோசர்னு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே சிம்ரன் அட்டாக் பண்ண சொல்றான். ஒரு கட்டத்துல ஹீரோ உன் லவ் எனக்கு புரியுது நீ மனுஷியா இருந்தா கட்டிப்பேன்னு எமோஷனலா சொல்ல சிம்ரனும் திருந்தி தன்னைத்தானே டிஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிடுறான். இதுதான் சிங்கிள் சங்கரும் ஸ்மார்ட் மவுண்ட் சிம்ரன் மூவியும் ஓவராலா ஃபேண்டசி டைப் ஒரு சுமார் மூவி.